இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒரு குழந்தையெல்லாம் கடத்திட்டாங்க அப்படின்னா முதல் இருபத்தி நாலு மணி வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்குள்ளார வந்து கை மாற்றி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருவாங்க யாருமே வந்து குழந்தையை கடத்தி அன்லஸ் அது வந்து ஹியூமன் அதாவது கடத்தி வச்சு மிரட்டுறது தவிர இந்த பிளாக்மெயில் பண்ணுறதுங்குவாங்கள்ல அது தவிர வேறு ஏதாச்சும் வந்து இந்த ஹியூமன் ட்ராஃபிக்கிங் வித்துறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா உடனடியாக பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குழுமையும் செக் பண்ணணும் அப்படிங்குவாங்க இது நார்மலாகவே வந்து பறக்க பறக்க அறக்க பறக்க தான் வேலைகள் செஞ்சு நடுவில் வந்து ஒரு குழந்தை காணாமல் போனோம் மெல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல வேகமாக வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்தோமோ ரெண்டு மணி நேரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸில் பார்ப்போம் நம்ம ஆனால் இங்கே ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு மௌனராகம் சீரியலில் அவரை வந்து அதை வந்து கடத்தியாச்சு அவர் ஆனால் வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சும்மா சம்மந்தமே இல்லாமல் சும்மா போயிட்டு இந்த சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா அப்போ ஓகே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வரதும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் சத்தியாக கிளம்பி போய் அவங்களுக்கு மட்டும் ஃபுட்டேஜ் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறதும் இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் நம்புறபடி இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதை தாண்டி நம்ம இந்த ஒரு ரியாக்ட் தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து நம்ப முடியாத விஷயங்கள்லாம் செய்யும் போதும் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி நடந்த ஒரே ஒரு விஷயம் ப்ரோமோவில் சத்யா வந்து நேராக ருக்மணியை பார்த்து நான் உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சொன்னது தான் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா அப்படின்னா தாங்கிக்க முடியாது தான் ஆனால் வேறு வழி நமக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டது தானே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து போகுது ஸோ இது நடந்ததுக்கு பிறகு ருக்மணியை வந்து பலார் பலார் நீ யாராச்சு விடும் வந்தது வயசுக்கு தான் மரியாதை அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக நடந்துக்கிற முறைக்கு தான் மரியாதை நடந்துக்கிற விதத்துக்கு தான் மரியாதை ஸோ அளவுக்கு மோசமாக நடந்துக்கிற ஆளுக்கு மரியாதைலாம் பார்க்காம பலார் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டாலும் சந்தோஷம் தான் அதை வந்து சத்யா செஞ்சாலும் சரி இல்லை வந்து அந்த கார்த்திக் சார் செஞ்சாலும் சரி இல்லை வந்து இந்த காதாம்பரியே கடுப்பில் வந்து அவங்க அம்மாவை பார்த்து ஒரு அறையை விட்டாலும் சரி அதெல்லாம் பார்த்தா ஓகே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு பலார் பலார்னு கையில் அடிக்காட்டியும் கூட வார்த்தையிலே வந்து எப்படியோ சம் சத்தியாக கொடுத்தது இன்னமும் எக்ஸ்ட்ராவாக ப்ரோமோல காமிக்கவே அதிகமாக கொடுத்து அவங்களை நோகடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த சத்யாவுடைய கோபத்தை பற்றியும் இந்த கடத்தல் சீக்வன்ஸை பற்றி என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ